தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி படங்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் ஜெயக்குமாரி தற்போது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அறிந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று அவரது உடல்நிலை குறித்து விசாரித்தார். மேலும் நடிகை ஜெயக்குமாருக்கு சிறந்த வகையில் சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தினார். இந்நிலையில் தனக்கு உதவித்தொகை மற்றும் வீடு வழங்குவது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்ததாக நடிகை ஜெயக்குமாரி கூறினார். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் இருக்கிறது தெரிஞ்சு வந்தாங்க. சிஎம் ஸ்டாலின் சார் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் நல்லா ஆகிட்டு வாங்க, ட்ரீட்மெண்ட் முடித்து உடனே உங்கள் இருக்கிற ஏரியா தாசில்தார்கிட்ட எனக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், மாதம் மாதம் உங்களுக்கு பணம் வர்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டுறேன். அதுவும் வாக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும், எனக்கு ஒரு வீடு பண்ணி கொடுத்துட்டாருன்னா எனக்கு எனக்கு ஏன்னா எனக்குன்னு கிடையாது வீடு. பசங்க தனித்தனியாக போயிட்டாங்க, நான் ஒரு அநாதை மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன்.